அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவ இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் உடல் இழைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்கக்கூடிய நீர் காய்கறிகள் மட்டுமே உடல் எடையை குறைக்கிறதுல எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உடல் எடையை குறைப்பதில் நீர் காய்கறிகளினுடைய பங்குகள்லாம் என்ன? ஸோ நார்மலாக இன்றைக்கி பெண்கள் வந்து காய் அப்படின்னு சொன்னாலே கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம நாடி போகிறோம். இன்றைக்கி நிறைய நீர் காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் நம்ம பயன்படுத்துகிறத கம்மி பண்ணிட்டோம். அதனால தான் உடல் எடை தசை பெருக்கம், குறிப்பாக வயிறு இடுப்பு பகுதிகளில் தசை பெருக்கம் அதிகமாயிட்டே போகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அதிலிருந்து நீர் காய்கறிகளை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் ஏற்படுத்திக்க முடியும். அப்போது அந்த நீர் காய்கறிகள் என்னென்ன சத்துக்களை உள்ளடக்கி இருக்கு, எதனால் அதை உடல் எடையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். முதல் காய்கறி பார்த்திங்கன்னா சுரைக்காய். சுரைக்காய் எல்லாருக்குமே தெரியும், அதில் நிறைய நார்ச்சத்து பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், அந்த காயிலேயே கொலஸ்ட்ராலே சுத்தமாக கிடையாது, சேச்சுரேட்டட் ஃபேட்டும் கிடையாது, கொலஸ்ட்ராலும் கிடையாது, வெறும் ஃபைபர், வெறும் வாட்டர். ஸோ அந்த காயை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஜூஸ் ஃபார்மேட்டில் எடுத்துக்காமல் அதை வந்து ஒரு சாலட் ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 300 கிராம் அளவு அந்த சாலடாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை காயை வேக வச்சுட்டு அது மேலே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, முழுமையான பயன் கிடைக்கும். அந்த சுரக்காயுடைய முக்கியமான பயன் அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் தான். விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, மெக்னீஷியம், அயன், பொட்டாசியம் இத்தனையும் அதில் இருக்குது. அது கூடவே சேர்ந்து இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து தூக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே, நல்லா தூங்குறீங்களா, ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கா, அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகும், தூங்கலைன்னா வெயிட் போடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ தூக்கத்துக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த சுரக்காய் இருக்குது அப்படிங்கிறத அகாடமி ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸில் ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணி நம்ம தூக்கத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய். அடுத்து பார்த்தோன்னா புடலங்காய். நமக்கு இன்றைக்கி நார்மலாகவே சாப்பிட்ணும் அப்படின்னு கிரேவிங் இருந்துக்கிட்டே இருக்குது. சாப்பிட்டோன்னே ஸ்வீட் சாப்பிட்ணும், நிறைய சால்ட்டியாக சாப்பிட்றோம், நல்ல எண்ணெயில் பொரிச்சதை சாப்பிட்ணும், நிறைய சிக்கன் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிட்ணும், ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணும், சாக்லேட்ஸ் நிறையா பிடிக்குது. ஸோ இந்த மாதிரியான கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை புடலங்காய்க்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய பெண் குழந்தைகளை இன்றைக்கி நான் பார்க்குறேன், நொறுக்கு தீனி சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமா வச்சுருக்கோம். ஸோ சிப்ஸ் பேக்கெட் எடுத்தோன்னா பேக்கெட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் பேக்கெட்டாவது சாப்பிட்டுறோம். இந்த மாதிரி நொறுக்கு தீனி சாப்பிட்ற ஹேபிட்டை நம்ம உருவாக்குறது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை புடலங்காய்க்கு இருக்குது. ஸோ தாய்மார்கள் ரெகுலராக பெண் குழந்தைகளுக்கு புடலங்காய் கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைகளுடைய ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணி கொண்டு வர முடியும். அவள் சாப்பிட வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிரேவிங்னு பேர். அதை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தை இந்த புடலங்காயை சாப்பிட்றதன் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா நார் மாதிரி இருக்கும். அதை நம்ம பெரும்பாலும் சீவிட்டு தான் சமைக்கவே செய்கிறோம். இன்னும் தாய்மார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீவிடுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக சீவிட்டாங்கன்னா அதில் வந்து முக்கியமான ஃபைபர்னு சொல்லக்கூடிய செல்லுலோஸ் காம்பவுண்டே இல்லாமல் போயிடும். அதனால் பீர்க்கங்காயை ஃபுல்லாக சீவாமல் அந்த ரிட்ஜஸ் மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நம்ம ஹாஃப் பாயில்டாக வேக வச்சுட்டு அதில் நம்ம வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொஞ்சமாக தேங்காய் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது கர்ப்பப்பை வீக்கமும் குறையும், ஓவரீஸ்னு சொல்லக்கூடிய சினைப்பையுடைய வீக்கமும் குறையும். அதே சமயம் நம்ம கொழுப்பு, வயிறு இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அடிப்போ செல்ஸில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை பீர்க்கங்காய்க்கு உண்டு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா வெள்ளை பூஷணி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், வெள்ளை பூஷணி சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படிங்கிறது.
பட் இது வெள்ளைப்படுதலையும் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம பீரியட்ஸை ரெகுலர் பண்ணக்கூடிய ஹார்மோனான ப்ரொஜெஸ்ட்ரான் அளவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. ஸோ வெள்ளை பூஷணியை ஜூஸ் ஃபார்மேட்லேயும் எடுத்துக்கலாம், மோரில் கலந்தும் எடுத்துக்கலாம், சாலடாகவும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஹார்மோன் பேலன்சிங் கெப்பாசிட்டி வந்து ஹார்மோன்ஸை சரி பண்ணி நம்ம ரெகுலர் பீரியட்ஸ் ப்ளஸ் பாடியை கூல் பண்ணுற வேலையும் சேர்த்து பண்ணுது. அடுத்து லாஸ்ட்டாக வாழைத்தண்டு. வாழைத்தண்டோட முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தான். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்டோன்னா டாக்டர் எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் திரும்ப பசிக்குதுன்னா நமக்கு வந்து அந்த செட்டைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போதும் அப்படின்னு சொல்கிற அந்த தன்மை குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து உருவாக்கி ஃபுல்னஸை கொடுக்கக்கூடிய தன்மை வாழைத்தண்டுக்கு உண்டு. ஸோ வாழைத்தண்டை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மோரில் போட்டு ஒரு பச்சடி மாதிரி தருவாங்க. அந்த மாதிரி நம்ம மத்தியான நேரங்களில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஃபுல்னஸும் கிடைக்கும், திரும்பவும் அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தோட தன்மை என்னென்னா நம்ம சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் வந்து அதில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை முழுமையாக வெளியேற்றுது. ஸோ டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் லிவர் அண்ட் கிட்னி, இந்த ரெண்டு வேலையும் செய்யக்கூடிய விஷயம் வாழைத்தண்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து காய்கறிகள், நீர் காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா புடலங்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், வெண்பூஷணி, வாழைத்தண்டு, இந்த ஐந்து காய்கறிகளுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓஎஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான நீர் காய்கறிகளை தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு காய் வீதம் எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்ம பெரிய பெரிய ஹார்மோன் மாத்திரைகள், பெருசு பெருசாக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்த காட்டிலும் பெரிய டயட்ரி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது, கஷ்டமாக நம்மளையே உடலை வருத்திக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் இந்த காய்கறிகளை வச்சே நம்ம வயிறு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.